அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு ஒரு விற்பனை நிலையம் ஒரு டசன் பேனாக்களை ரூபாய் இருநூற்று பதினாறுக்கு வாங்கியது சில்லறை விலையாக ரூபாய் ஐம்பத்தி எட்டு செலவு செய்தது பின்பு ஒரு பேனாவுக்கு இரண்டு ரூபாய் குறைத்து விற்பனை செய்ததில் லாபம் ஐம்பது ரூபாய் கிடைத்தது எனில் ஒரு பேனாவினுடைய குறித்த விலை என்ன இந்த கணக்கு ரொம்ப எளிமையான கணக்கு தான் அவங்க ஒரு டசன் பேனாவினுடைய விலை இருநூற்று பதினாறு ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த பேனாவினுடைய வாங்கிய விலை எவ்வளவு

இரநூற்று எழுபத்தி நாலு ஸோ அந்த ஒரு டசன் பேனாவினுடைய அடக்க விலை இருநூற்று எழுபத்தி நாலு ரூபாய் சரி அவங்க தள்ளுபடி வேறு கொடுத்துருக்காங்க எவ்வளவு தள்ளுபடி கொடு கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ரூபாய் ஒரு பேனாவுக்கு ரெண்டு ரூபாய் தள்ளுபடி கொடுத்துருக்காங்க ஒரு டசன் பேனாவுக்கு எவ்வளவு தள்ளுபடி அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு இன்ட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ரூபாய் ஸோ அந்த இருபத்தி நாளையும் நம்ம இதோட கூட்டி ஆகணும் குறித்த விலையை கண்டுபிடிக்கிறதுக்கு சரி ஒரு கூட்டுவோம் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் கிடைக்கும் சரி அதோட மட்டும் இல்லாம ஐம்பது ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு அந்த லாபத்தையும் நாம் இதோட சேர்த்துக்கணும் பிளஸ் ஐம்பது ரூபாய் அப்போ இங்க நமக்கு முன்னூற்று நாற்பத்தி எட்டு ரூபாய் கிடைச்சிருக்கு இந்த முன்னூற்று நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு டசன் பேனாவினுடைய குறித்த விலை ஆனால் இவங்க ஒரு டசன் பேனாவினுடைய குறித்த விலையை கேட்கல ஒரு பேனாவினுடைய குறித்த விலையை கேட்குறாங்க ஸோ பன்னெண்டு பேனாக்களினுடைய விலை முன்னூற்று நாற்பத்தி எட்டு இதுலேருந்து ஒரு பேனாவின் விலையை கண்டுபிடிக்கணுன்னா நான் இதை பன்னெண்டாலை வகுத்தாகணும் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு அடுத்தது ஒன்பது பன்னெண்டு நமக்கு கிடைக்கும் ஸோ இருபத்தி ஒன்பது கிடைக்கிது ஒரு பேனாவினுடைய குறித்த விலை இருபத்தி ஒன்பது ரூபாய் இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்